Hi, hello students. Welcome back to Nursesprofile channel. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் மெடிக்கல் டெர்மினாலஜி நம்ம எப்படி படிக்கணும், ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியில் என்னெல்லாம் இருக்கும், அதாவது ப்ரஃபிக்ஸ், ரூட் அண்ட் சஃபிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ரூட்ஸுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெடிக்கல் டெர்மினாலஜியில் ப்ரஃபிக்ஸ், ரூட் அண்ட் சஃபிக்ஸ் தெரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் நம்மளால் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஸோ ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியில் மிடில் இருக்கக்கூடிய போர்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாடியோட பார்ட்டையோ இல்லைன்னா ஒரு ஆர்கனையோ குறிக்கும். ஸோ ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியில் வந்து வெறும் ரூட்டும் சஃபிக்ஸும் மட்டும் கூட இருக்கலாம், இல்லைன்னா ப்ரஃபிக்ஸும் ரூட்டும் சஃபிக்ஸும் சேர்ந்து கூட இருக்கலாம், ரெண்டு ரூட்ஸ் கூட நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு உள்ள பிக்சர் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ், இதில் கேஸ்ட்ரோ அப்படிங்கிறது நமக்கு ரூட், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் த பாடி, ஸ்டோமக் அப்படிங்கிறத குறிக்கும். அதுக்கு அடுத்து வந்து இன்டஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து இன்டஸ்டைனல் இல்லைனா இன்டஸ்டைனோ அப்படிங்கிறது இன்டஸ்டைன் நம்மளோட குடல் பகுதியை குறிக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் ரூட்ஸ். அதே மாதிரி மயோகார்டியம் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள மயோ அப்படிங்கிறது மசில்ஸை குறிக்கும், இதுவுமே ஒரு ரூட் தான். அதே மாதிரி நியூரானில் உள்ள நியூரோ அப்படிங்கிறது நர்வை குறிக்கும். ஆக்லோ மோட்டார் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள ஆக்லோ அப்படிங்கிறது நம்மளோட கண்ணை குறிக்கும், அதாவது ஐயை குறிக்கும். இதுக்கு வந்து ஆப்தால்மோ அப்படிங்கிற இன்னொரு ரூட்டும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு ஓட்டோஸ்கோப். இந்த ஓட்டோஸ்கோப்பில் உள்ள ஓட்டோ அப்படிங்கிறது வந்து நம்மளோட காதை குறிக்கும். பல்மனாலஜிஸ்ட் அப்படிங்கிறதுல பல்மனோ அப்படிங்கிறது வந்து நம்மளோட நுரையீரல் லங்ஸை வந்து குறைக்கும். தென் தொரக்காட்டமி அப்படிங்கிற வார்த்தையில் தொரக்கா அப்படிங்கிறது தொராசிக் இல்லைன்னா நம்மளோட செஸ்ட் கேவிட்டியை குறிக்கக்கூடியது, இது ஒரு ரூட். தென் தைரோ டாக்சிகோசிஸ், இதில் தைரோ அப்படிங்கிறது தைராய்டு கிளாண்டை குறிக்கும். அதே மாதிரி விசரோசெப்டாஸ் அப்படிங்கிறதுல இந்த விசரோ அப்படிங்கிற போர்ஷன் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை குறிக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ரூட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வச்சு நீங்கள் படிக்கும்போது நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா மறக்காது. ஸோ ரூட்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கண்டினியூவாக உள்ள நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.